வணக்கம் வெல்கம் டு லூஷியா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இதனுடைய டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் கல்யாணம் போன்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறப்ப அங்க ஒரு அருமையான ஸ்வீட் வைப்பாங்க ஸ்வீட் விரும்பாதவங்க கூட இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி திருவையாறு ஃபேமஸ் அசோகா அல்வா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃபுட்டும் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் திருவையாறில் இந்த அல்வா ரொம்ப ஃபேமஸானதுங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி இந்த திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்ன இன்னைக்கு நான் ஹண்ட்ரட் கிராம் பாசிப்பருப்பு இந்த அல்வா செய்ய எடுத்துருக்கேன் இந்த பாசிப்பருப்பை ஸ்லைட்டா வறுத்துட்டு செய்யலாம் இன்னைக்கு நான் வறுக்காம தான் செய்கிறேன் நீங்க எந்த மெஷரிங் கப்பை யூஸ் பண்றீங்களோ அதே கப்பை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ரெண்டே கால் பங்கு சக்கரை எடுத்திருக்கேன் ஸ்வீட் அதிகம் விரும்புறதா இருந்தால் ரெண்டரை பங்கு கூட எடுத்துக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சி முந்திரி பருப்பை ரெண்டா பிட்டு வச்சுருக்கேன் நீங்க எந்த மெஷரிங் கப்பால பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பால ஒரு கப் உருக்குன நெய் எடுத்துக்கலாம் இந்த அசோக அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராம் பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு குக்கரில் ஆட் பண்ணி இது நல்லா மலரை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை குக்கரில் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் நல்லா வாஷ் பண்ண பிறகு நீங்கள் எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மூணு கப் வாட்டரை ஆட் பண்ணிக்கங்க வாட்டர் ஆட் பண்ண பிறகு உங்கள் பருப்போட அதாவது பாசிப்பருப்போட தன்மைக்கு தகுந்த மாதிரி ரெண்டு அல்லது நாலு விசில் விட்டு இந்த பாசிப்பருப்பை நல்லா கொலையை வேக வச்சு எடுத்துக்கணும் பாசிப்பருப்பை நல்லா மலர வேக வச்சு எடுத்துக்கணுங்க இது மாதிரி மலர வேக வச்சு எடுத்துருக்கேன் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் கூட தட்டுப்படக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த அல்வா சாப்பிட்றப்ப இந்த பாசிப்பருப்போட டச் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அதனால் இந்த பாசிப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி தேவைப்பட்டால் வாட்டர் அல்லது பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல மைய ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட அந்த பருப்பு கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது நல்லா திக்காக இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த பாசிப்பருப்பை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் இன்றைக்கி எந்த மெஷரிங் கப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதாவது ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் நெய் எடுத்திருக்கேன் அதுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில் மீதமுள்ள நெய்யில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கோதுமை மாவை இந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும் இந்த கோதுமை மாவு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதாவது கருகை விட்டுறக்கூடாது கட்டியும் பிடிக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இன்னொரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவையும் ஆட் பண்ண போகிறேன் இப்போ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாசிப்பருப்புனா இதற்கு மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும் இதனுடைய கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது கருகை விட்டுறாதீங்க கருகை விட்டீங்கன்னா அல்வா டேஸ்ட்டே மாறிவிடும் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் கட்டி படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நெய்யெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா நுறச்சிக்கிட்டு வரும் இந்த நெய்யும் கோதுமை மாவும் கலந்த பிறகு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கிடைக்கும் அந்த டையத்தில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாசிப்பருப்பை இந்த கோதுமை மாவு ஆட் பண்ண பிறகு நல்லா கைவிடாமல் இந்த கோதுமை மாவு நெய்யில் அந்த பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரணும் இது ரெண்டும் ஒன்றா கலந்து வரதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைவிடாமல் நல்லா கலவிக்கிட்டே வரணும் நம்ம இப்போ உடனே சர்க்கரையை சேர்க்கக்கூடாது இந்த பாசிப்பருப்பில் இருக்கிற கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த பாசிப்பருப்பு இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இது மாதிரி வர இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரையை ஆட் பண்ண பிறகு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே செஞ்சுட்டே வாங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரப்ப நல்லா இந்த பாசிப்பருப்பு சர்க்கரை முழுவதும் கரைஞ்ச பிறகு நல்ல ஒரு பளபளப்பு தன்மையோடு தெரியும் இந்த டயத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃபுட் கலர் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் ஃபுட் கலர் நான் இன்றைக்கி ரெகுலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுட் கலர் விரும்பாதவங்க குங்குமப்பூவை பாலில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல கலராக கொடுக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல் ஒரு த்ரீ மினிட்ஸ் கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கப் நெய் சொல்லியிருந்தேன் அதுலேருந்து பாதி நெய்யை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் நெய்யை ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம் நெய்யை ஆட் பண்ணோட அதிகமாக நெய் இருக்கிற மாதிரி தெரியும் கைவிடாமல் ஒரு த்ரீ மினிட்ஸ் மீடியம் ஃபிளம் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்ப இந்த நெய் முழுவதையும் இந்த பாசிப்பருப்பு நல்லா அப்சர்வ் பண்ணோம் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் இது மாதிரி அப்சர்வ் பண்ணுறக்கு த்ரீ மினிட்ஸ் ஆகும் அதன் பிறகு பொடிச்சு வச்ச இலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்குவோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கோம் அதையும் இப்போ ஆட் பண்ணிக்குவோம் முந்திரி பருப்பு ஆட் பண்ண பிறகு இதையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும் இப்போ மீதமுள்ள அரை கப் நெய்யை ஆட் பண்ணிக்குவோம் இதையும் கைவிடாமல் கலறிக்கிட்டே வரணும் அடிப்படிக்காமல் பார்த்துக்கணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே வந்தீங்கன்னா அல்வா முழுவதும் இந்த நெய்யை அப்சர்வ் பண்ணிடும் எந்த அளவுக்கு அதிகமாக நெய் அந்த அளவுக்கு இந்த அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கூட ஒட்டாது நம்ம கலர்னா அந்த கரண்டிலையும் கொஞ்சம் கூட ஒட்டில ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இப்போ இப்போ அல்வா எடுத்து போய் போட்டோம்னா டக்குன்னு விலும் இதுதான் இது கரெக்டான பக்குவம் இப்போ இந்த கரண்டியில் கூட போட்டவே இல்லை இதை நல்லா கைவிடாமல் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கலறிக்கும் நல்லா அல்வா இது மாதிரி சுருண்டு வர இந்த நேரத்தில் நம்ம இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு சூப்பரான சுவையான திருவையாறு ஃபேமஸ் அசோகா அல்வா ரெடிங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்